ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தடுப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பெண்கள் மற்றும் பங்கேற்ற இருசக்கர வாகன பேரணி. நூற்றுக்கணக்கான இருசக்கர வாகனங்களுடன் பெண்கள் பங்கேற்பு. பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் பெண் குழந்தை மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பொள்ளாச்சி மோட்டார் சைக்கிள் சங்கம் மற்றும் தனியார் காபி கடை இணைந்து பெண்கள் மற்றும் பங்கேற்ற இருசக்கர வாகன பேரணி இன்று நடைபெற்றது. கோவை, பொள்ளாச்சி, திருப்பூர் மற்றும் புதுச்சேரி மாநிலத்திலிருந்தும் நூற்றுக்கணக்கான இருசக்கர வாகனங்களுடன் பங்கேற்ற பெண்கள் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக பொள்ளாச்சி ஆலியா சாலை ஆனைமலை வழியாக சென்று மீண்டும் பொள்ளாச்சி வந்தடைந்தனர். தற்போது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதால் இதுகுறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவே இந்த பெண்கள் மற்றும் பங்கேற்ற இருசக்கர பேரணி நடத்தப்பட்டது என்று பேரணியில் பங்கேற்ற பெண்கள் தெரிவித்தனர். பேர் மகேஸ்வரி மாரிமுத்து. நான் இந்த ரேலிக்காக பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன். இந்த ரேலியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா விமன் ஆன் வீல்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த நடத்துறது வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி மோட்டர் சைக்கிள் கிளப்னு சொல்லி ஒரு கிளப் பண்ணுறாங்க. எதுக்காக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உமன் எம்பவர்மெண்ட்டுக்காகவும் சைல்டு அப்யூஸ் நிறையா நடந்துகிட்ருக்கு, அது இனிமேல் நடக்கக்கூடாது. அதே மாதிரி பொண்ணுங்கள்லாம் ரொம்ப தைரியமாக இருக்கணும், எந்த அப்யூஸ் நடந்தாலும் அப்போஸ் பண்ணி நல்லா தைரியமாக பேசணும் அப்படிங்கிறதுக்காகவும் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பொள்ளாச்சியோட முக்கிய வீதிகளில் இந்த ரேலி போகிறதுனால நிறையா மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு ஏற்படும் நாங்கள் நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஹெல்மெட் அவேர்னஸும் ரோட் சேஃப்டிக்காகவும் சேர்த்து தான் இந்த ரேலி பண்ணுறோம். ஸோ இங்கே எல்லாமே விமென்ஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொள்ளாச்சி மோட்டர் சைக்கிள் கிளப்போட மெம்பர்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ